அடுத்த முதல் ஓபிஎஸ் வந்து முதல்வராக தொடர்ந்து ஆட்சி நடத்துவார் அடுத்த நாலரை வருஷங்களுக்கு கவர்னர் தான் அதை முடிவு பண்ணணும் அவர் என்ன பண்ண போகிறார் எப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் அல்டிமேட்லி இதனுடைய தீர்வு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் முடியும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது கவர்னர் தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்பரில் காரியம் எம்எல்ஏ மாதிரி விசுவாசம் இல்லாதது கொண்டாடு அவர் தடங்கலில் ஆக்கி இருக்கிறது சபையில் விசுவாச ஓட்டு எடுப்பு வந்தால் எல்லாரும் ஓபிஎஸ்சின் ஒப்பு நிற்குமே வி மைத்ரேம் பண்ணு நம் எம்எல்ஏக்கள் மேலே அவங்களுக்கு நிஜமாவே நம்பிக்கை இருந்ததுன்னா ஏன் அவங்கள வந்து சரிபடுத்தி இடத்துல வைக்கணும் ஃப்ரீயாக விட்டுர்லாமே அதுவே வந்து அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத காட்டுறது அப்போது எம்எல்ஏக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிர்பந்தத்தினால இருப்பாங்களே ஒழிய ஃப்ளோர் டெஸ்ட்டு அசம்பிளி உள்ளுக்குள்ளே நடக்கச்சு அவங்க மனசாட்சிப்படி அவங்க கண்டிப்பாக செயல்படுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ போலும் இல்லாத பிஜேபிக்கோ பிரதிபட்சமாக டிஎம்கேக்கோ இப்போத்தை சம்பவ விகாசங்களில் ரோலில் இருந்தும் வி மைத்ரயம் பண்ணு തീർച്ചയായും ഒരു സഭയിലൊരു ബലപരീക്ഷണം വരികയാണെങ്കിൽ മുഴുവൻ എം എൽ എമാരും തങ്ങൾക്കൊപ്പം നിൽക്കുമെന്നാണ് വി മൈത്രയും പറയുന്നത് ക്യാമറമാൻ ജി വി പ്രസാദിനോടൊപ്പം ജി പ്രസാദ് കുമാർ മാതൃഭൂമി ന്യൂസ് ചെന്നൈ